நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் மருத்துவ கழிவுகளுக்கும் குப்பைகளுக்கும் மர்மநபர்கள் அவ்வப்போது தீ வைத்து சென்று விடுகின்றனர். இதனால் ஏற்படும் புகை மண்டலம் பொதுமக்களை நோயாளிகளாக்கி வருகிறது. இதுகுறித்தான செய்தி தொகுப்பை பார்க்கலாம். மூச்சு திணறலை ஏற்படுத்தும் அளவிற்கு பற்றி படர்ந்து பரவும் இந்த புகை மண்டலம்தான் பலரது உயிரோடு விளையாடி கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில்தான் இப்படிப்பட்ட புகை மண்டலம் சூழ்ந்து உடல் நலத்திற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. இங்கே தனியாருக்கு சொந்தமான வசந்தம் மருத்துவமனைக்கு பின்புறம் காலி இடம் உள்ளது. மருத்துவ கழிவுகள் குப்பைகள் என அனைத்தும் இங்குதான் கொட்டப்படுகின்றன. சில சமூக விரோதிகளும் போதை ஆசாமிகளும் குப்பைகளுக்கும் மருத்துவ கழிவுகளுக்கும் அவ்வப்போது தீ வைத்து விடுவதன் காரணமாகவே புகை மண்டலம் கிளம்பி பொதுமக்களை அச்சுறுத்துகிறது. இந்த காலி இடத்திற்கு அருகிலேயே குடியிருப்புகள், வடசேரி பேருந்து நிலையம், அண்ணா விளையாட்டு அரங்கம் உள்ளிட்டவை அமைந்துள்ளன. இங்குள்ள பொதுமக்களை புகை மண்டலமானது மூச்சு திணற வைக்கிறது. மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளையும் புகையானது பாடாய்படுத்தி விடுகிறது. காலி இடத்தில் மருத்துவ கழிவுகள் குப்பைகள் கொட்டப்படுவதை தடுப்பதோடு அதற்கு தீ வைத்துச் செல்லும் நபர்கள் மீது நாகர்கோவில் மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. வந்து மருத்துவ கழிவுகள், அதே மாதிரி ஃப்ரிட்ஜு வந்து உடைச்சிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த தெர்மாக்கோல், இதெல்லாம் கொண்டு போட்டு பெரிய அளவில் குப்பை தேங்குது. இதை வந்து குப்பை தேங்கிறது மட்டும் இல்லை, இதை வந்து கொளுத்தி விட்டுட்டு போயிடுறாங்க. சில நேரம் கொண்டு போடக்கூடிய ஆள்கள் கொளுத்தலாம், இல்லைனா வேற யாராவது வந்து கூட கொளுத்தி விட்டுட்டு போகலாம். இந்த பகுதியில் வந்து இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாநகராட்சி நிர்வாக நகர்நல அலுவலர்கள் எல்லாருமே வந்து இதில் ஒரு தனி கவனம் செலுத்தணும். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம் காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலக தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.